ஜெபம் என்பது தேவனோட உறவாடுவது அல்லது தேவனோட பேசுகிறது என்று சொல்லி சொல்லலாம். இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறோம்னா, நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன், நீங்கள் என்னோடய முகத்தை பார்க்குறீங்க, அப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்கொள்ளுகிறோம். ஜெபத்தில் நாம் தேவனை நேரடியாக பார்க்கலை, அது ஒரு ப்ராப்ளம். அப்படி நேரடியாக பார்க்காம தொலைதூரத்தில் இருக்கவங்ககிட்ட நம்ம தொலைபேசியில் பேசுகிறோம். அப்படி தேவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், நம்ம தொலைதூரத்தில் இருக்கவர்கிட்ட பேசுகிறோம்னா கூட, ஃபோன் எடுத்தோன்னே ஹலோன்னு சொல்லும்போது அடுத்த எண்ட்லேருந்து ஹலோன்னு அதுக்கு பதில் வந்தால் தான் ஓகே, நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்கன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஆனால் நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேன்னு கூடும்போது என்னப்பான்னு அவர் திரும்ப சொல்கிறது இல்லை, அந்த பக்கம் மௌனம் இருக்குது. நம்ம மோனோலாகாக ஒரு சைட்லேருந்து பேச வேண்டியிருக்கு. அப்போது நம்ம பேசுகிறது கேட்குதா, நம்ம சரியாக தான் பேசணுமா, நம்ம ஜெபம் போய் சேர்ந்துதா, அந்த ஜெபத்துக்குண்டான தொடர்பு இருந்ததா, தொடர்பே இல்லாமல் நம்ம மட்டும் அறுந்து போன லைனில் நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோமா, நம்ம ஜெபம் கூரையை தாண்டிச்சா, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் உண்டு. அப்போ ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும், ஜெபத்துக்கு என்னென்ன தடைகள் இருக்குது, அந்த தடைகளெல்லாம் எப்படி தாண்டது, ஜெபத்துக்கு நம்ம எப்படி பதில் பெற்றுக்கொள்ளுகிறது என்று ஏராளமான கேள்விகள் உண்டு. எனவே ஜெபத்தை பற்றின சில அடிப்படையான காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். ஸோ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டாரான்றதுக்கு டவுட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களும் நானும் எதை சிந்திக்கிறோமோ சிந்திக்கிறதே அவருக்கு தெரியும். அப்போ நம்ம வாயை திறந்து சொல்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அது யார் பேசினாலும் சரி, எக்ஸ் ஒய் ஜெட் யார் ஜெபிச்சாலும் சரி, தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் கேட்கப்படுகிறதான்னு அப்படி ஒரு சந்தேகம் வருதில்லை, சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம். ஜெபத்தை எல்லா ஜெபத்தையும் கேட்குறாருன்னு சொன்னால் எப்படி சில ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறாருன்னு சிலருக்கு டவுட் வரும். நீதிமொழிகள் 15:8 நம்ம இப்படி வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். இன்னொரு வசனம் ஏசாயா 59:2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவன் ஜெபத்தை கேட்கிறாரா என்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். தேவன் ஜெபத்தை கேட்கிறார், ஆனால் கேட்கிற ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறாரா என்கிறது தான் காரியம். இங்கே இந்த வசனம் சொல்லுது, ஒரு வசனம் நீதிமொழிகளில் பார்க்கும்போது அவன் துன்மார்க்கராக இருக்கிறான்னா அதனால் தேவனுக்கு அவனுடைய ஜெபம் அருவறுப்பானது, அவனுடைய பலியே அருவறுப்பானதுன்னா ஜெபம் எவ்வளோ அருவறுப்பானதுன்னு சொல்லி யோசித்துக்காங்க. ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஏசாயா சொல்லும்போது சொல்கிறான், ஜெபத்துக்கு தடையாக நிற்கக்கூடிய காரியங்களை உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் என்று சொல்லி இவைகள் அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறேன். ஸோ நம்ம அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தால், துன்மார்க்கராக இருந்தால், பாவங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் நம்முடைய வார்த்தை அவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதாவது நம்முடைய ஜெபம் அவருக்கு அவர் முன்னால் போகும்போது அது ஃபேவரபிளாக அவர் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. அப்போது நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார்? ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஃபேவரபிளாக கன்சிடர் பண்ணணும், உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னால் முதல் அடிப்படை க்ரைட்டீரியா என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா. மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அவரோட செம்மையான ஒரு உறவில் இருக்கிறது. அவருக்கு துரோகம் செய்கிறது, அவருக்கு பிடிக்காததை செய்கிறது, அல்லது துன்மார்க்கமாக ஜீவிக்கிறது, அது எல்லாமே அந்த அவரோட இருக்கிற உறவை கெடுத்து போடுகிற காரியமாக இருக்கு. அப்படி அவரிடத்துல நமக்கு மனமகிழ்ச்சியான ஒரு உறவு இல்லைன்னு சொன்னால் அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருகிறது இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுது. இன்னொரு காரியம், தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையோடு தான் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தாழ்மை நேச்சுரலாக வர்ற காரியம், ஃபோர்ஸ் பண்ணி வர்ற காரியம் கிடையாது. நீ உன்னை தாழ்த்தணும்னு சொல்லி யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் பரிசுத்தர், பரிபூர்ணமான பரிசுத்தர். ஸோ நீங்களும் நானும் எவ்வளவு தான் பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்தாலும் சரி, அந்த பரிபூர்ணமான பரிசுத்தர் முன்னாடி போய் நிற்கும்போது நாம் பெருமை பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது.
அந்த பரிசுத்தத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய மகிமையை நாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மை நாமே தாழ்த்தி தான் பேச வேண்டியிருக்கும். நாம் யார் முன்னால் நிற்கிறோங்கிறத மறந்துட்டு நிற்கும்போது தான் நம்ம இஷ்டம் போல் நம்மளை பற்றி தற்பெருமை பேசுவோம். ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 9 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு ஓமையை சொல்லி அதை விளக்குகிறார். ரெண்டு பேர் ஜெபிக்க போகிறாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான், நான் இப்படி இப்படி செய்தேன், நான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. அடுத்தவன் பரலோகத்துக்கு நேராக முகத்தை கூட உயர்த்துறதுக்கு அவன் வந்து இஷ்டப்படாமல் பூமியை நோக்கி பார்த்து இருதயத்தில் கையை வச்சு பாவியாக என் மேலே கிருபையாக இருன்னு சொல்லி சுருக்கமான ஒரு ஜபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்ப போகிறான்னு சொல்லி. ஸோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக அணுகுவது என்பது ஜபத்தினுடைய அடுத்த அடிப்படையான காரியம். மூன்றாவது அடிப்படையான காரியம் என்னன்னு சொன்னால், நாம் நம்முடைய வார்த்தை ஜாலத்தினால் பேசுகிற விதத்தில், சொல்ல வேண்டியதை சொல்லுகிற விதத்தில் நீங்கள் என்ன மேனிப்புலேட் பண்ணலாம், நான் உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம். எதை மட்டும் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு, சொல்ல வேண்டாத தவிர்த்துட்டு, அல்லது உங்கள் கிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷன் வர வைக்கிறதுக்காக எதை எப்படி சொல்லணுன்றதை பார்த்து சொல்லி, இதை நான் உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் எனக்கு செய்யலாம், ஆனால் ஒரு நாளும் நாம் அதை தேவனுக்கு செய்ய முடியாது என்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 4வது வசனம், 139வது சங்கீதம் 4, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன். நீங்கள் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் தேவன் முன்னால் போய் நின்னாலே போதும், நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி ஜெபிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அதிகமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அலப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அஞ்ஞானிகள் தான் அப்படி செய்வாங்க, யார் முன்னால் நிற்கிறோன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால் நீளமான ஜபம் பண்ணால், அலங்காரமான ஜபம் பண்ணால் ஜபம் கேட்கப்படும் நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை இல்லை. உண்மை என்னன்னு சொன்னால், உன் வாயின் சொல் பிறவாதற்கு முன்னே அதை தெரியும் அவருக்கு. ரெண்டாவது, ஏன் அதை சொல்கிறோம்னு கூட தெரியும். மனுஷனுக்கு தெரியாது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. எனவே நான் உங்களை ஏமாற்ற முடியும், நீங்கள் என்னை ஏமாற்ற முடியும், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாளும் தேவனை ஏமாற்றவே முடியாது. ஸோ இந்த மூன்று அடிப்படையான காரியங்கள் ஜபத்தில் அணுகுமுறையில் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தரோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கணும். இரண்டாவது காரியம், நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். மூன்றாவது காரியம், அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். வார்த்தை ஜாலுக்குனால நீங்கள் அவரை மேனிப்புலேட் பண்ண முடியாது என்கிறத சரியாக புரிந்திருக்கணும். இதெல்லாம் போக ஜெபிக்கும்போது கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு பதில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இந்த பதில் மூன்று விதமான பதிலாக வரும் என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பாசிட்டிவாக ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், நம்ம கேட்குறத உடனே கொடுக்க முடியும், அதுக்கு சரின்னு சொல்லி அவர் வழிவிட முடியும். ரெண்டாவது, இல்லை அப்படின்னு சொல்லி நோ சொல்ல முடியும். மூன்றாவது பதில் எப்படின்னு சொன்னால், ஒன்றுமே சொல்லாமல் மௌனம் காக்க முடியும். ஸோ இது மூன்றுமே பதில் தான், சரின்னு சொன்னாலும் பதில் தான், இல்லைன்னு சொன்னாலும் பதில் தான், பதிலே சொல்லாமல் இருந்தாலும் அதுவும் பதில் தான். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் தேவன் எனக்கு இப்படி தான் பதில் சொல்லணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், தேவன் இந்த ஜெபத்துக்கு சரின்னு தான் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியும், எது நல்லதுன்னு தெரியும். நம்ம பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதில்ல, பிள்ளைங்களுக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை தான் கொடுக்குறோம். பரமபிதாவும் நமக்கு அதே மாதிரி தான் செய்கிறார். எனவே சரின்னு இருக்கலாம், இல்லைன்னு இருக்கலாம், மௌனமாகவும் இருக்கலாம், இது மூணுமே பதில்கள் தான். இப்போது ஆண்டவர் ஜெபிக்கிறது அதாவது பிரயோஜனமான காரியம், நல்ல காரியம்னு சொல்லி நம்மை ஜெபிக்கிறதுல உற்சாகப்படுத்தி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்குறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். என் வாயில் சொல் பிறவாதங்கன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியும், அப்போ நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்வார், கேளுப்பா, கேட்டனா உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி 8வது வசனத்தில், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். பரம பிதாவின் இடத்துல போய் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது என்பது அந்த உறவில் உள்ள ஒரு பகுதி. அதனால் அந்த ரைட்ஸை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஆண்டவர் இடத்துல போய் கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். கேளுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிதாவின் இடத்துல அணுகும்போது நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அதே யோவானில் 16:24 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஜெபம் பண்ணுங்க, தைரியமாக கேளுங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து ஜெபிங்க, தாழ்மையோடு அவரை அணுகுங்க, உண்மையாக அவர் முன்னால் போய் நில்லுங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். நீங்கள் ஜெபிக்கும்போது இப்படி தான் ஜெபிக்கணும், அப்படி தான் ஜெபிக்கணும், நீங்கள் இந்த இந்தந்த காரியங்கள் மூலமாக இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, இது தேவனோட உள்ள உறவின் அடிப்படையில் உள்ள ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை இருக்கும்போது தான் ஜெபிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது. உங்கள் பிள்ளை ஏதாவது தனக்கு தேவைன்னா தான் உங்ககிட்ட வந்து பேசும்னு சொன்னாக்க நீங்கள் அந்த பிள்ளை மேலே எப்படி பிரியமாக இருப்பீங்கன்னு யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை, தேவன் மேலே இருக்கிற அன்பின் அடிப்படையில், அந்த உறவின் அடிப்படையில் ஜபம் அமையணும். தேவையே இல்லைன்னா கூட எங்கள் அப்பா கூட நான் கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லி நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் தேவனிடத்தில் போய் ஜபிக்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பாக நேரம் ஒதுக்குகிறவர்களாக இருக்கணும். இது என்னுடைய ப்ரேயர் டைம், அது காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எது வசதியோ உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவரோட நீங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்குகிறதா இருக்கணும். இது நான் உபவாசித்து ஜெபிக்கிற நேரம்னு சொல்லி அதுக்குன்னு நேரம் ஒதுக்குகிறவர்களாக இருக்கணும். நாம் தேவன் முன்னால் போய் நின்று அவருடைய பிரசன்னத்தில் ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் செலவிடுகிறது என்கிறது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். நீங்கள் அதிகமாக அப்படி செய்ய தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவன் யார் என்கிறதையும் உணர்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஜெபம் என்கிறது தேவனோட உள்ள உறவு, அது ஒரு உரையாடல். இதுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுக்கிறார், நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். தடையாக நிற்கிற காரியங்கள் அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், இந்த மாதிரி காரியங்கள் தான். இவைகளை எல்லாம் தவிர்த்துட்டு தேவனோட செம்மையான உறவோட தாழ்மையோட உண்மையோட போய் நிற்கிற எல்லாருடைய ஜெபங்களையும் தேவன் கேட்டு செவி கொடுத்து நிச்சயமாக பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.